சினிமாவை பொறுத்த வரைக்கும் சில படங்கள் பாதியிலேயே பார்க்க சலிச்சிரும். ஆனால் சில படங்கள் உச்சக்கட்டம் வரைக்கும் நம்மளை இருக்கை நுனியில் அமர்ந்து பார்க்குற அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். சில படங்கள் விறுவிறு கதையம்சம் கொண்டதாகவும் பல திருப்புமுனை கொண்டதாகவும் இருக்கும். சில படங்களோட கிளைமேக்ஸ்கள் வீட்டுக்கு போனாலும் மறக்காது. ஏதோ ஒரு தாக்கத்தை நமக்கு குறைஞ்சது 2 நாட்களுக்காச்சும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது தமிழ் சினிமாவில் ரசிகர்களால் தூக்கி கொண்டாடப்பட்ட கிளைமேக்ஸ்களை பற்றி தான். முள்ளும் மலரும் 1967 கல்கி இதழோட வெள்ளி விழா போட்டியில் உமாச்சந்திரன் அவங்க எழுதி முதல் பரிசு பெற்ற நாவல் முள்ளும் மலரும். இதை இயக்குனர் மகேந்திரன் அடிப்படையாக வச்சு உருவாக்கிய கதை தான் இந்த படம். இந்த நாவல் அப்படியே முழுமையாக படமாக்கப்படலை, பல மாற்றங்களுக்கு பிறகுதான் படமாக ஆக்குனாங்க. 1978 ஆகஸ்ட் மாதம் முள்ளும் மலரும் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அண்ணன் தங்கை பாசத்தை அசத்தலாக காட்டி அப்ளா சல்லிய படம். கெட்ட பையன் சார் இந்த காளி, மறக்க முடியுமா என்ன? ரஜினியோட நடிப்பை ரசிக்காதவங்களே இல்லை. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியை பார்த்து கண் கலங்காதவங்களே இருக்க மாட்டாங்க. ஓடி வந்து வள்ளி அண்ணன் காளியை கட்டி அணைச்சி அழுவா, நம்மளும் சேர்ந்து அழுதுருவோன்னா பார்த்துக்கோங்க. நாயகன் இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் 1987 வெளியான திரைப்படம். உலக நாயகன் கமல் நடிப்பை பற்றி சொல்ல ஒரு கட்டுரை பத்தாது. கமல் வேலுநாயக்கர் கதாபாத்திரத்தில் வாழ்ந்திருப்பார். இளையராஜா இசையில் தென்பாண்டி சீமையிலே பாடல் எப்போ கேட்டாலும் மனசை வருடாமல் இருக்காது. எல்லாத்தையும் இழந்து நிற்கும் வேலுநாயக்கர்கிட்ட பேரன் கேட்குற அந்த கேள்வியே ஒட்டுமொத்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு சொல்லலாம். 3 பிறை பாலு மகேந்திரா படைப்பில் கமல் ஸ்ரீதேவிக்கு விருதுகளை குவித்த படம். சினிமா ரசிகர்களை துயரத்தில் ஆழ்த்திய கிளைமேக்ஸ் திரைப்படம்னா அது 3 பிறை தான். சீனுவா கமல், விஜயா ஸ்ரீதேவி மறந்து ரயிலில் அமர்ந்தபடி பிரட் துண்டுகளை தரும்போது என்ன தான் கட்டுப்படுத்தினாலும் கண் கலங்கி கண்ணீர் கொட்டும். இந்த படத்தை பார்த்துட்டு தியேட்டரை விட்டு வெளியே வர்றவங்க எல்லாருமே விஜய் கதாபாத்திரத்தை திட்டிக்கிட்டே தான் வருவாங்க. அங்கே தான் நிற்கிறாரு இயக்குனர். இதயம் எல்லாருக்குமே காதலை சொல்ல தயக்கம் படபடப்பு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதுவே காதலுக்கு பிரச்சனையானா? அதுதான் இதயம் படத்தோட ஒன்லைன். நம்ம இதயங்களை துடிக்க வைத்த 80களோட சூப்பர் ஹிட் காதல் திரைப்படம். காதலிக்கிட்ட தன் காதலை சொல்ல காதல் கடிதத்தோட திரியும் நாயகன் முரளி கடைசி வரைக்கும் தன் காதலை நாயகி கீராவிடம் சொல்லவே மாட்டார், கடிதத்தையும் கொடுக்க மாட்டார். ரெண்டு பேரும் சேருவாங்களா மாட்டாங்களா இப்படி சிந்திச்சு சிந்திச்சு கடைசியில் நமக்கே இதயம் வலிக்க ஆரம்பிச்சிடும். காதலுக்கு மரியாதை. ஜீவாவை நான் விட்டு கொடுக்குறேன் அவங்க பெத்தவங்களுக்காக, ஜீவா என்னை தாரவாக்குறாரு என் குடும்பத்துக்காக. பெத்தவங்களுக்காக தங்கள் காதலையே தியாகம் செய்த காதலர்களோட காதலுக்கு மரியாதை. விஜய் சாலினி ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. மலையாளத்தில் அணியத்தி புறாவோ அப்படின்னு இயக்குனர் பாசில் இயக்கிய படம் தான் தமிழில் காதலுக்கு மரியாதைன்னு ரிலீஸ் ஆச்சு. கூட்டிகிட்டு போங்க உங்கள் மருமகளை, மொத்த படமும் இந்த ஒரு வரியில் முடிவுக்கு வந்துடும். காதல் கோட்டை தலை அஜித்குமார் அகத்தியன் கூட்டணியில் வந்த அற்புதமான திரைப்படம். பார்க்காமலேயே காதல் அப்படிங்கிற புது காதலை உண்மையான நம்பகத்தன்மையோடு வந்த படம். அஜித்தும் தேவயானியும் சிறப்பாக நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில். குறிப்பாக கிளைமேக்ஸ் காட்சி ரசிகர்களை சீட் நுனியில் உட்கார வச்சிருச்சுனே சொல்லலாம். பார்க்காமலே காதல் இதுதான் படத்தோட மையக்கரு. இயக்கத்துக்காக தேசிய விருதையும் இயக்குனர் அகத்தியனுக்கு பெற்றுக் கொடுத்துச்சு. காதல் யதார்த்த காதலை சொன்ன சினிமா அப்படிங்கிற வகையில் இது ஒரு வித்தியாசமான படம். ஒரு அழகிய இளம் ஜோடியோட காதல் அறுத்தறியப்படுறது தான் கதை. அதில் இருந்த அன்பு உண்மை ஆழம் நெஞ்சை கீறும் வழி. இளைஞர்களை கவனிக்க வைத்த வெற்றி. இயக்குனர் பாலாஜி சக்திவேலோட திரைப்பட உலகின் விஸ்வரூபம் இந்த படம். கிளைமேக்ஸில் பரத் மனநலம் பாதிக்கப்பட்டவராக காட்டப்படுற காட்சி
படம் பார்க்குறவங்களை சட்டுன்னு திகைத்து பார்க்க வச்சிரும். யாவரும் நலம். விக்ரம் கே குமார் இயக்கத்தில் பார்வையாளனை நகத்தை கடிச்சுக்கிட்டே இருக்கையோட நுனியில் அமர வச்ச படம் தான் யாவரும் நலம். புது அப்பார்ட்மெண்ட்டில் குடியேறும் மாதவன் விசித்திரமான நிகழ்வுகளை எதிர்கொள்ள நேரிடுது. அதன் தொடர்ச்சியாக அவர் வீட்டில் மட்டும் மதியம் 1 மணிக்கு ஒளிபரப்பாகிற தொலைக்காட்சி தொடரில் நிகழும் சம்பவங்கள். அதன் ஆணிவேரை தேடி மாதவன் பயணிப்பது தான் மீதி படம். பேய் படங்களில் இப்படி ஒரு கிளைமேக்ஸ் தமிழ் சினிமாவுக்கு ரொம்பவுமே புதுசு. இந்த படத்தை சரியாக கவனித்து பார்த்தா தெரியும், படத்தில் 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை ட்விஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த லிஸ்ட்டு இன்னும் முடியலை. அடுத்த வீடியோவில் இன்னும் சில திரைப்படங்களோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்கள் சக்தி.